அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஹாய், வெல்கம் டு ஆதன் சேனல். திஸ் இஸ் வினு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஹேர் கேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஹேர் கேருக்கு பேசிக் திங் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூவிங் அண்ட் கண்டிஷ்னிங். இந்த ஷாம்பு எப்படி பண்ணுறது, கண்டிஷ்னிங் எப்படி பண்ணுறது, நிறைய பேர் வந்துட்டு இதனாலேயே வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அண்டு ஹேர் ஃப்ரிஸ்ஸாகிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நமக்கு பேசிக்காக ஒரு ஷாம்புவை வந்து சரியாக பண்ண தெரியலனா கூட நம்ம ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹேருக்கு ஏற்ற மாதிரியான ஷாம்பு தான் நம்ம செலக்ட் பண்ணும். நமக்கு என்ன மாதிரியான ஹேர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும், கேர்லி ஹேராக இருக்கும், அண்ட் லைக் வேவி ஹேராகவும் இருக்கும். இதை தாண்டி ஹேரில் வந்துட்டு லைக் ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹேர் ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, டேமேஜாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது ஹேரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேமேஜ் ஹேராக இருக்குது, ட்ரை ஹேராக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுறது ஹைட்ரேஷன். ரொம்ப அவசியமாக அவங்களுக்கு தேவைப்படுது. ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதே வந்துட்டு அங்கே ட்ரைனஸ் அதிகமாகும்பொழுது தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு அவங்களுக்கு நல்ல ஹைட்ரேஷன் தேவை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹைட்ரேட்டட் ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரியான ஹைட்ரேட்டட் ஷாம்பூஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது கூட கண்டிஷ்னர் மஸ்ட்டாக யூஸ் பண்ணும்பொழுது அவங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா அவங்க ஹேர் கட் பண்ணிட்டு தான் இதையுமே அவங்க ட்ரை பண்ணணும். அண்ட் டேமேஜ் ஹேருக்கும் அதே மாதிரி தான், மெயினாக வந்து ஹைட்ரேஷன் தான் தேவைப்படுது. ஸோ ஹைட்ரேட்டிங் ஷாம்பு அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அதை வந்து மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதே சமயத்தில் ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அண்ட் வந்துட்டு எப்போ பாரு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எண்ணெய் வழியிற மாதிரியே இருக்குது, ஹேர் வந்து நான் டெய்லி வாஷ் பண்ணால் கூட என் ஹேரில் வந்துட்டு ஸ்டிக்கினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஷாம்பூஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்கேல்பில் ஆயிலினஸ் இருக்குன்னா அதுக்குன்னே ஷாம்பு வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில், அந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. முடி நிறைய கொட்டுதுன்னுவாங்க. அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு வால்யூம் குறைஞ்சி ரொம்ப தின்னாகி ஸ்கேண்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்னென்னா ஹேர் ஃபால்க்குன்னு நான் தனியாகவே ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்கேண்டியாக இருக்குது அப்படின்னா வால்யூம் ஷாம்பூனே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் அண்டு ஹேர் ஃபால் ஷாம்பூஸ்ன்னு அவைலபிளாக இருக்கும். அண்ட் வந்து வால்யூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூமைசிங் ஷாம்பூனே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஷாம்பூஸ்லாம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஷாம்பு வாங்கணும், என்ன ஷாம்பு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு, இது என்ன பிராண்ட் வாங்கணும்னு கூட நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா அந்த பிராண்ட் நல்லா இருக்குமான்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிராண்டை பற்றி கவலைப்பட வேணாம். ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெயினாக நீங்கள் வந்துட்டு ஷாம்புவில் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியண்ட்டை நம்ம திருப்பி பார்க்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. அந்த இன்க்ரீடியண்ட்டில் சல்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்கணும், அண்ட் தென் பேரபின் ஃப்ரீன்னு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் டீஹைடு. இந்த மாதிரி இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் இருக்கிற ஷாம்பூஸ் நீங்கள் எனி பிராண்ட் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நிறைய பிராண்ட்ஸில் பேரபின் ஃப்ரீ ஷாம்புன்னு மென்ஷன் பண்ணியே வரும். ஸோ அந்த மாதிரியான ஷாம்பூஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ வால்யூம்க்கு நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான், லைக் ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஷாம்புலேயே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கேல்புக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் வால்யூமைசிங் ஷாம்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் ஹேர் ஃபால் ஷாம்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆன்டி ஹேர் ஃபால்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஷாம்பூஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஷாம்பு வந்து அடிக்கடி நிறைய பேர் வந்து மாத்திரை பழக்கம் இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு வேறு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க,
அடுத்த 1 வீக்ல இன்னொரு பிராண்ட் மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சரியில்லை, இது செட் ஆகல, அடுத்த ஷாம்பு நம்ம வாங்கலாம், இப்படி நிறைய பிராண்ட்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணணும், நம்ம ஸ்கேல்பை டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அண்ட் ஹேர் வந்து ஃபால் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிராண்டை வந்து அடிக்கடி மாத்தாதீங்க. எந்த ஷாம்பு நீங்க வாங்குறீங்களோ அதே ஷாம்புவை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டினியூஸாக யூஸ் ஆகும்போது நம்ம ஹேருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு செட் ஆகிடும். அந்த ஷாம்பு உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பிராண்ட் முக்கியம் கிடையாது, மெயினாக நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் பார்க்கணும், அடுத்தது சேம் ஷாம்புவை யூஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பூஸ் எப்படி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது. இது வந்து நிறைய பேர் தெரியாமல் லைக் ஷாம்பு நிறைய ஆயில் இருக்குது எனக்கு ஸ்கேல்பில், ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கை ஃபுல்லாக ஷாம்பு எடுத்துப்பாங்க. கை ஃபுல்லாக ஷாம்பு எடுத்து போட்டு நிறைய நுர வரவழித்து அதுக்கப்புறம் குளிக்கிறது. இது வந்துட்டு ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு. ஷாம்பு கூட அளவாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்ட் நம்ம ஹேரும் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாம்பு எப்போவுமே கொஞ்சமாக ஒரு 2 பம்ப் எடுத்தாலே போதுமானது ஷாம்பு நம்ம ஹேருக்கு. அந்த 2 பம்ப் எடுத்து அதை வந்துட்டு நம்ம பாம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நம்ம ஹேர் சர்க்குலர் மோஷன் கொடுத்து வாஷ் பண்ணணும். அது ஒரு பக்கம். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்புவை நீங்கள் டைல்யூட் பண்ணலாம். ஷாம்புவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். ஏன் டைல்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், ஹைலி கான்சன்ட்ரேட்டட். ஸோ அப்படி இருக்கும்போது அதை அப்படியே போடும்பொழுது நமக்கு நம்ம ஹேருக்கு அது அதிகமாக தெரியும். ஸோ ஃபோம் அதிகமாக வரும், அதுவும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆக்கும். ஸோ அதனால் நம்ம ஷாம்பு டைல்யூட், என்ன ஷாம்பு வாங்கினாலும் நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா, நீங்கள் ரொம்ப வந்துட்டு அழுத்தியெல்லாம் தேய்க்க தேவையில்லை, லைக் ஹேரெல்லாம் ரொம்ப கசக்கி பிழிய தேவையில்லை. நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது முடி ரொம்ப அதிகமாக சிக்காகும். அப்படியெல்லாம் பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஒரு மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி சர்க்குலர் மோஷன் மாதிரி கொடுத்து நல்லா ஸ்கேல்பை வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஹேரெல்லாம் ரொம்ப லைட்டாக தேய்ச்சி கொடுத்து நீங்கள் எடுத்தாலே போதுமானது. நல்லா அந்த அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும், லேதர் நல்லா வரும், அண்டு உங்களுக்கு வந்துட்டு அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் எடுத்துட்டாலே போதும், கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய பேர் என்னென்னா 3 தடவைலாம் ஷாம்பு பண்ணுவாங்க, லைக் ஃபஸ்ட் டைம் பண்ணுவாங்க, 2வது தடவை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 3வது தடவை. அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ஆயில் நீங்கள் என்றைக்கு வந்துட்டு தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் 2 times ஷாம்பு பண்ணணும். மற்ற நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 time ஷாம்பு பண்ணால் போதும். ஒரு வாரத்தில் ஒரு 3 தடவை நீங்கள் ஷாம்பு பண்ணாலே போதுமானது. உங்கள் ஸ்கேல்ப்பும் நல்லாயிருக்கும், ஹேரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷாம்பு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இப்போது ஷாம்புவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், எந்த மாதிரி ஷாம்பு வாங்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்கானிக் ஷாம்பூஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு தயங்காமல் வந்து ஆர்கானிக் ஷாம்பூஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் ஷாம்பூஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் பேரபின் ஃப்ரீ. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே அதில் வந்துட்டு இருக்காது. ஸோ சேஃபஸ்ட் ஷாம்பூஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஷாம்பூஸ் ப்ரிஃபரபுளாக போகலாம் நீங்கள். ஸோ அடுத்தது நம்ம ஷாம்பூஸை பற்றி நம்ம பேசிட்டோம். ஷாம்பு கூட ரொம்ப அத்தியாவசியமாக நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டிஷ்னிங். கண்டிஷ்னிங் பண்ணலாமா வேண்டாமா, கண்டிஷ்னிங் எப்படி பண்ணணும். ஸோ கண்டிஷ்னிங் வந்துட்டு லைக் அதே ஷாம்புவோட கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணணுமா, அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய 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 க்வெஷ்சன்ஸ், நிறைய நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது கண்டிஷ்னர் கண்டிப்பாக மஸ்டாக பண்ணணும். ஸோ கண்டிஷ்னர் வந்து ஷாம்பு பண்ணதுக்கப்புறமா கண்டிஷ்னர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஷாம்பு வந்து நம்ம ஹேரில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்துட்டு ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம ஷாம்பு பண்ணுறது அந்த பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம தலை குளிச்சுட்டு வெளியே போகும்போது அகெயின் என்ன ஆகும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக பொல்யூஷனில் நம்மளோட ஹேரில் எல்லா டர்ட்ஸுமே வந்து உட்காறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக அது ஆகும். அதனால் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம ஷாம்பு பண்ணிவிட்டு கண்டிஷ்னிங் கட்டாயமாக நம்ம பண்ணும்பொழுது கண்டிஷ்னரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நம்ம ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஹேரில் வந்துட்டு எந்த விதமான டர்ட்ஸும் உள்ளே போய் ஹேரை டேமேஜ் பண்ணாமல் ஹேர் ஃபால் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஃப்ரிசினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கண்டிஷ்னர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிஷ்னர் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஷாம்பு வாங்குறீங்களோ அதனுடைய கண்டிஷ்னரே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும், அதுதான் மஸ்ட். ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் ஒரே ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னராக சேமாக தான் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அண்டு அந்த கண்டிஷ்னரை எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, ஷாம்பு முடித்ததுக்கப்புறமா ஹேரை வந்து கொஞ்சமாக நம்ம அப்படியே அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ஹேரில் ஈரம் இருக்கணும் பட் ஆனால் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹேரில் வந்துட்டு கண்டிஷ்னர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 pump கண்டிஷ்னர் எடுத்துக்கிட்டால் போதும். நான் உங்களோட முடி எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாம்ஸில் வந்து கண்டிஷ்னரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேரோட லென்த்தில், ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லலாம் நல்லா அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்காக இருந்தாலும் அப்புறம் நீங்கள் கண்டிஷ்னரை திருப்பி திருப்பி அப்படியே கையால் ஸ்லைட் பண்ணும்பொழுது அதை முடிய கோதி விடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோதி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கு எல்லாமே போயிட்டு ஹேர் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாக ஆரம்பிக்கும். கடைசியாக வந்துட்டு மைல்டாக நம்ம ஹேரோட ஸ்கேல்பில் நீ அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணால் முடி கொட்டிடுமோ அப்படின்ட்டு அப்ளையே சுத்தமாக பண்ண மாட்டாங்க. ஹேரில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம் பட் வந்துட்டு மைல்டாக பண்ணாலே போதுமானது. நம்ம எப்படியா இருந்தாலும் உடனே வாஷ் பண்ணிட போகிறோம். கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஹேர் டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணி நல்லா கோதி விட்டு ஹேரை கொஞ்சம் மசாஜ் பண்ணி அந்த கண்டிஷ்னரை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. 10 minutes வரைக்கும் நம்ம அந்த கண்டிஷ்னர் வைக்கலாம், உங்களோட ட்ரைனஸை பொறுத்து ஆக்சுவலாக இந்த கண்டிஷ்னர் வைக்கிறது. ஸோ 5 minutesல கூட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ், 5 to 10 minutes நம்ம வந்துட்டு கண்டிஷ்னர் நம்ம ஹேரில் இருக்கும்பொழுது இன்னும் நிறைய நரிஷ்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹேருக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷ்னரை விடுறோம் நம்ம ஹேரில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நல்லா சிம்பிளாக அலசி விடுங்க ஹேரை. ஹேர் கம்ப்ளீட்டாக நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஹேரில் இருந்து ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். நல்லா அலசணும். ஹேரில் வந்துட்டு ஷாம்பூவும் நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கணும் அண்ட் கண்டிஷ்னரும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து தலை குளிக்கும் பொழுது சுடுதண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கண்டிஷ்னருக்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணலாமா? ஷாம்பு பண்ணுற வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு சுடுதண்ணி யூஸ் பண்ண முடியும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நார்மல் வாட்டர், ஒரு லூக் வார்மாக இருக்கலாம், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. லைக் லூக் வார்மாக இருந்தால் கூட பரவாயில்ல, லைக் இல்லைன்னா நார்மல் வாட்டர், அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷ்னரை அலசணும். எதனால் நம்ம சுடுதண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிஷ்னர் பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு நம்ம ஹேருக்கு ஒரு கோட், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு லேயராக அது ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதில் சுடுதண்ணி எப்போவுமே எதுலேயுமே சூடாக நம்ம எதையாவது பண்ணோன்னா அது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக எடுத்துரும், இல்லை அதை ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கியூட்டிகல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம நார்மலாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் அலசுறது பெட்டரான ஒரு விஷயம். ஸோ ஹாட் வாட்டரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் வந்து ஹேரில் கிடச்சிரும். ஸோ கண்டிஷ்னர் மஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். இதனால் எந்த விதமான ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக ஆகாது. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து கண்டிஷ்னிங் பண்ணும்பொழுது ஹேருக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது கண்டிஷ்னிங் தான். ஸோ நம்ம ஹேர் வாஷ் நல்லா இந்த மாதிரி ஷாம்பு பண்ணி கண்டிஷ்னிங் பண்ணி க்ளீன் பண்ணிடுறோம். அண்ட் தென் அடுத்தது நம்ம ட்ரை டவலில் நல்லா டவல் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக டவல் ட்ரை ஹேரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சொட்டாமல் அந்த டவல் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, ஒரு 30% ட்ரையாக இருக்கும்பொழுது தேவையான சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சீரம் வந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எல்லாருமே கேட்பாங்க சீரம் மஸ்டான்னு கேட்பாங்க, சீரம் என்ன மாதிரியான சீரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரம் ஹேர் சீரம்ஸ்னு அவைலபிளாக இருக்கும், அண்ட் தென் அர்கன் ஆயில்ஸ்னு நிறையா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹேர் சீரம் அண்ட் அர்கன் ஆயில் இதில் எது வேணாலும் இது பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, நம்ம ஹேரை வந்து ரொம்ப நரிஷ்டாகவும் சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் வச்சுருக்கோம். நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா அந்த ஹேர் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஷைனாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அந்த லைட்லலாம் பார்க்கும்போது உங்கள் ஹேர் ஷைன் ஆகிறது உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கும் இந்த சீரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஆன்டி ஃப்ரீஸ் சீரம்னு அவைலபிளாக இருக்கும், லைக் லீவான் சீரம்னு அவைலபிளாக இருக்கும், ஆர்கன் ஆயில்ஸ்னு அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கி உங்களுக்கு ஒரு ஹேர் சீரம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்கு எதுவும் இல்லாததுனால ஹேர் லாஸும் நமக்கு
அவாய்ட் ஆகுது. ஸோ பேசிக்காக ஒரு ஹேர் வாஷ் எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தாங்க. ஷாம்பூ, கண்டிஷ்னிங் அண்ட் சீரம், இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேர் டேமேஜ்லேருந்து அண்ட் தென் ஃப்ரிசினஸ்லேருந்து அப்புறம் ஹேர்ஃபால்லேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இதை நம்ம வந்துட்டு எப்போவுமே பண்ணுறது நல்லது. வாரத்தில் 3 நாள் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே போதுமானது, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காட்டன் ஷால் இல்லைனா ஸ்கார்ஃப் அந்த மாதிரி எடுத்து ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பொல்யூஷனில் தான் நம்ம ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகிறது. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு ஆதன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் அதையும் வீடியோவாக போடுறோம். தேங்க்யூ.